Hi students, greetings from Sex Education Academy 12th Physics Unit 4. அதில் உள்ள example problem 4.6 பார்க்கும். If the current I flowing in the straight conducting wire shown in the figure decreases, find out the direction of induced current in the metallic square loop placed near it. இதில் ஒரு conductor, இந்த conductorல current I, இந்த current I இந்த directional flow ஆகுது, current உடன் strength என்னாகதுனா decrease ஆகிட்டே இருக்கு. Decrease ஆகும் இதில் ஒரு EMF induce ஆகும் இந்த காயில்ல. Induce ஆகக்கூடிய EMF எந்த direction? Clockwise ஆ anti-clockwise ஆ அதான் question. ஸோ இது பார்க்க போனதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் ஞாபகப்படுத்துறேன், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள். ஸோ இது ஒரு கண்டக்டர், இந்த கண்டக்டரில் கரண்ட் ஐ இப்படி ஃப்ளோ ஆகுது, இது கரண்ட் ஐ, கரண்ட் ஐ வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அந்த கரண்ட் ஐ இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும்போது நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கிரியேட் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம பெருவரில், அதாவது நம்ம தம் ஃபிங்கரை இந்த சைடு பார்த்து வைக்கும்போது, மேலே பார்த்து வைக்கிறீங்க, உங்கள் ஃபிங்கர்ஸ்லாம் இந்த கம்பி, இது ஒரு கம்பின்னு அந்த கம்பியை சுற்றி பிடிக்குது. அப்போ உங்கள் ஃபிங்கர்ஸ் எந்த டைரக்ஷனில், மற்ற நாலு ஃபிங்கர்ஸும் எந்த டைரக்ஷனில் கேர்ள் ஆகிருக்கும், எந்த டைரக்ஷனில் வளைஞ்சிருக்கோ அந்த டைரக்ஷனில் கரண்ட் போகுது. புரியுதுங்களா? இந்த இதை சுற்றி இப்படி உள்ளோடி சுற்றி வருது. இப்போ நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, இங்கே உள்ளே போகுது, இங்கே வெளியே வருது, சரிங்களா? இங்கே உள்ளே போகுது, இங்கே வெளியே வருது, மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே போகுது, இங்கேருந்து வெளியே வருது. ஒரு ஊசி எடுத்து இது இங்கே உள்ளே தைக்கிறீங்க, அந்த ஊசி அப்படியே சுற்றி திருப்பி இங்கே கூட வெளியே வந்து எடுக்கிறீங்க. அந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டையும் சுற்றி வந்துட்டுருக்கு. இப்போ இது வந்து நமக்கு பேசிக் கான்செப்ட், தேர்ட் லெசன்லேருந்தே தான் பார்த்துட்டு வரோம். இப்போ இதில் படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த கண்டக்டரில், இல்லைனா இந்த கண்டக்டர் பக்கத்தில் நான் ஒரு காயில் வைக்கிறேன், ஒரு சாலனாய்டு வைக்கிறேன், இந்த சாலனாய்டில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் படுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்டேபிளாக இருந்தால் எந்த ப்ராப்ளமே கிடையாது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வேரி ஆகுது, வேரி ஆகும்போது என்ன ஆகும்? இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் இல்லையா? இதை நம்ம ஆல்ரெடி படித்தோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த காயிலில் படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வேரி ஆகணும். எப்போ வேரி ஆகணும்? எய்தர் கரண்ட் வந்து இன்க்ரீஸில் இருக்கும், இன்க்ரீஸிங்கில் இருக்கணும், இல்லைன்னா டிக்ரீஸிங்கில் இருக்கணும். கரண்ட் இன்க்ரீஸில் இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து என்னாகும்? அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். கரண்ட் டிக்ரீஸிங் இருக்கும்போது என்னாகும்? அதிகமாக இருக்கிறது அப்படியே கம்மியாகிட்டு இருக்கும். இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸு, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த சாலனாய்டில் படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸு வேரி ஆகும்போது இதில் வந்து இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். சரி, ஓகே, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். லென்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? லென்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தான் இஎம்எஃப், இந்த இதில் உண்டாகின இஎம்எஃப் என்ன பண்ணும்னா, தான் உண்டாகிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ, இந்த இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள அப்போஸ் பண்ணும். இப்போ இதில் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகும்? நிறைய வந்துட்டு இருக்கும். அப்போ நிறைய இங்கே நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வரனால தான் கரண்ட் இந்த டைரெக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ இங்கே நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபீல்ட் லைன்ஸ் வந்தனால தான் என்ன ஆகுது? இஎம்எஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ என்ன, இதை அப்போஸ் பண்ணணும். இதை அப்போஸ் பண்ணணும் என்ன பண்ணணும்? கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன், அதாவது இந்த டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரி பார்க்கும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே கொடுத்து இங்கே வெளியே வரும், இங்கே இந்த மாதிரி வெளியே வர மாதிரி கிரியேட் பண்ணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இங்கோடய நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போச்சு. அப்போ இதை அப்போஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த சைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், ஆப்போசிட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிரியேட் ஆகும். ஆப்போசிட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிரியேட் ஆகும்னா இதில் இஎம்எஃப் எந்த சைடு இன்டியூஸ் ஆகுனா? இந்த சைடு, ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இதிலேருந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, கரண்ட் இன்க்ரீஸிங்கில் இருந்துன்னா, கரண்ட் இன்க்ரீஸிங்கில் இருந்துன்னா இஎம்எஃப் அங்கேருந்து எங்கே? எப்சிலான் வந்து ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ சரி, ஓகே, டிக்ரீஸிங்கில் பார்ப்போம். கரண்ட் வந்து டிக்ரீஸிங் ஆகிட்டே இருக்குது, இதில் இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். இந்த காயிலில் வந்து கரண்ட், இதில் படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, நிறைய இருக்கிறது கம்மியாகிட்டே வருது. இந்த மாதிரி நிறைய இருந்து இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. அப்போ என்னாகும்? இதில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இஎம்எஃப் என்ன பார்க்கும்? தான் இன்டியூஸ் வர்றதுக்கு யார் காரணமாக இருந்தால் கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணும்? இந்த சைடு இன்னும் எக்ஸ்ட்ரா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கொஞ்சம் கொடுக்கும். இது நீங்கள் உங்களுக்கு கிளியராக புரியணும்னா, ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்க லென்ஸ்லாம் கான்செப்ட் கிளியராக பார்த்துக்கோங்க. அதில் சொன்ன விஷயங்கள் தான், பட் அதில் இதோட டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த இதில் என்னாகும்? இன்னும் இஎம்எஃப் வந்து நிறைய கொடுக்கும், இன்னும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நிறைய வரணும். இதில் மேக்னெட்டிக் அப்போஸ் பண்ணணும்னா இதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நிறைய வரணும். அப்போ என்ன பண்ணணும்? கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் போகணும். அப்போ கரண்ட் டிக்ரீஸ் ஆகும்போது இது வந்து டிக்ரீஸிங்க்கு, இந்த டைரெக்ஷனில் போகிற ஐ வந்து டிக்ரீஸிங்கில் போச்சுன்னா கரண்ட் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. கரண்ட் கம்மியாகிட்டே இருக்கனால என்னாகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து என்னாகிட்டு கம்மியாகிட்டு இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கம்மியாகிறதுனால அதை கம்மியாக விடாமல் அதிகமாக கொடுக்குது. இங்கே வந்து என்ன பண்ணுது? அது அதிகமாகிட்டே போகுது. அப்போ அதை கம்மி பண்ணுறக்க ஆப்போசிட் சைடில் மேக்னெட்டிக் லைன்ஸ் கொடுக்குது. ஸோ இதுதான் நம்ம லென்ஸ்லாம் பார்த்த கான்செப்ட், இதை வச்சு தான் இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே கரண்ட் டிக்ரீஸிங் இருக்கும்போது என்னாகும்? கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில், இந்த இதில் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ டிக்ரீஸிங்னா கிளாக்வைஸ், சரிங்களா? கிளாக்வைஸ். இன்க்ரீஸிங்னா ஆன்டி கிளாக்வைஸ், ஆன்டி கிளாக்வைஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.